ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி ஃப்ரம் மார்க்கே வாழத்தானே. இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே தள்ளுபடியாகவே காதில் விழுந்துட்டு இருக்குப்பா. என்னென்னு பார்க்குறீங்களா, எலெக்ஷன் வந்துருச்சு, அப்படி தான் இருக்கும். சரி, அதை நம்ம அரசியலுக்கு போக வேணாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பயிர் கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அறிவிச்சிட்ருக்காங்க 110 விதியின் கீழே நம்ம முதல்வர். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி வந்து 110 விதியின் கீழே வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகளோட நகைக்கடனும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின நகை கடன்கள், கூட்டுறவு வங்கினோடனே கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு சங்கம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு. இது வந்துட்டு யூனியன் பேங்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மற்ற பேங்க்கில் வந்து விவசாயிகள் வாங்கின கடனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டில் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. நான் அதை தெளிவாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது சொசைட்டி, அது வந்துட்டு நம்ம உரம் எடுப்போம் தெரியுமா, அதை தான் வந்து அதை குறிக்கிது. எந்த விதமான மத்திய பேங்க்கையும் இது வந்து, மத்திய வங்கிகளையும் இது வந்து குறிக்கல. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை நான் வந்து சம்மந்தப்பட்ட அந்த கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இது வந்து எந்த மத்திய வங்கிகளுக்கும் பொருந்தாது, அங்கே வாங்கின கடன்களுக்கும் பொருந்தாது. நீங்கள் சொசைட்டியில் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, முதல்ல பயிர்க்கடன் வந்து தள்ளுபடினு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 12,110 கோடி வந்துட்டு தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பயிர்க்கடன் அப்படின்னா எந்த விதமான ஒரு முதலீடும், எந்த விதமான ஒரு கேரண்டியும் இல்லாமல், ஒரு நகையோ எதுவுமே வைக்காமல், நீங்கள் ஒரு விவசாயி இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு லோன் வந்து சொசைட்டியில் தருவாங்க, அந்த கூட்டுறவு சங்கத்தில் தருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து முன்னாடியே தள்ளுபடின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டாவதாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் நகை கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 6 சவரனுக்குள்ளே, 6 சவரன் அப்படின்னா வந்து 48 கிராம், இதுக்குள்ளே நீங்கள் நகையை வச்சு உங்களோட கூட்டுறவு வங்கிகள்லேருந்து கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல், நீங்கள் மகளிர் சுயஉதவிக் குழுக்களில் இருந்து மத்திய கூட்டுறவு வங்கிகள் சங்கம் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றுதில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அந்த கடன் தொகையும் மொத்தமாக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம முதல்வர். ஏற்கனவே 570,000 கோடி வந்து கடனில் இருக்கும், அது வேறு விஷயம். இருந்தாலும் வந்து இந்த கொரோனா காலத்தில் இந்த பேரிடர்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அதனால் மக்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறனால இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். இன்னும் வந்து மற்ற பேங்க்கில் வச்சுருக்கிற கடன்களும் தள்ளுபடி பண்ணால் இன்னும் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. விடியும் பொழுது விடிகளாகட்டும், விழித்திருப்போம் விதைகளாக. பை பை.